வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 4 விண்ணையும் சாடுவோம் துணைப்பாடம். குறிப்புச் சட்டம், முன்னுரை, இளமைக்காலம், ஆரம்பகாலப்பணி, செயற்கைக்கோள்கள் பயன்பாடு, அறைகூவல்களும் சவால்களும், சந்திராயன் 2 பணிகள், முடிவுரை. முன்னுரை. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல்கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றொரு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சிவன் ஆவார். இவர் இஸ்ரோவின் 9வது தலைவர், முதல் தமிழர் என்ற சிறப்புகளுக்கு உரியவர். இளமை காலம். சிவன் கன்னியாகுமரியில் உள்ள சரக்கல்விளை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்து தமிழ் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி கற்றவர். சுய முயற்சியுடன் கடுமையாக உழைத்தவர். கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தார். நுழைவுத் தேர்வு எழுதி MIT-யில் சேர்ந்து ME படித்து பின் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளரானார். ஆரம்ப காலப்பணி. 1983ஆம் ஆண்டு முதன்முதலில் VSLV திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வானத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் செல்ல வேண்டும் என தீர்மானிப்பதே இவரின் ஆரம்ப பணியாக இருந்தது. இதற்காக இவர் கண்டுபிடித்த செயலியே சித்தாரா. இந்த செயலியானது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய விவரங்களை மின்னிலக்க முனையில் சேகரிப்பதாகும். இச்செயலியை பயன்படுத்தி ஏவப்பட்ட செயற்கைக்கோள் VSLV ஆகும். செயற்கைக்கோள்கள் பயன்பாடு. முதன் முதலில் இராணுவத்துக்கும் வல்லரசு நாடுகளின் ஆற்றலை காண்பிக்கவும் பயன்பட்டது. இப்பொழுது விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என அரசுக்கு தெரிவிக்கிறது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதையும், மீன்கள் அதிகமாக கிடைக்கும் கடல் பகுதியினை மீன்களுக்கு தெரிவிக்கவும், திறன்பேசிகள், தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திலும் இதன் பயன்பாடு உள்ளது. அரை கோவல்களும் சவால்களும். இந்தியாவில் இதுவரை 45 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்ட நிலையில் இன்னும் 45 செயற்கைக்கோள் தேவை என்பது இவருடைய அறைகோளாக உள்ளது. நேவிக் செயலி கடல் பயணத்திற்காகவும் மீனவர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி, ஏவு ஊரிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருதல் என 3 வகையான தொழில்நுட்ப சவால்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஊர்தி GSLV மார்க் 2 ஏவுகணை 2.25 டன்னிலிருந்து 3.25 டன்களாக மாற்றுதல், GSLV மார்க் 3 ஏவுகணை 3 டன்களிலிருந்து 6 டன்களாக மாற்றுதல் முதலியன ஆகும். சந்திராயன் 2 பணிகள். சந்திராயன் 2 நிலவில் மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நோக்கமாக கொண்டது. அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாக வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு சோதனைகளையும் அங்கு மேற்கொள்ளும். சந்திராயன் 2 முடிவுரை. 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என திட்டங்களை வகுத்தும் இஸ்ரோவின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு வரும் சிவன், படிப்படியாக இருப்பினும் பணியாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு சான்றுகளாக திகழ்கின்றன. நன்றி.